பிடிஜி நண்பதிங்களா வணங்க கைஸ். ஸோ ஒரு சைடு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே வந்து பித்து பிடிச்சி அப்படியே ஃபேன்ஸாக செம்ம கோவத்துலேயும் ஆங்கிரிலையும் சில பேர் அக்செப்ட் பண்ணிட்டும் சில பேர் வந்து ஃபீலிங்ஸ்லையும் இருந்துட்டுருக்காங்க. ஸோ உண்மையாக நடந்தது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கிம்தேங் ஜெனி இந்த ஸ்டோரி வந்து ஒன்று ரெண்டு இல்லை பல வருஷமாக வந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. லீக்ஸ் வரும், இது வரும், அது வரும், ஜஸ்ட் எல்லாமே இக்னோர் பண்ணுறதுவாங்க. ஹைப்பு கூட அதுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க, ஆனால் ஏற்றுக்கிற மாதிரி இருக்காது. இப்போ வந்து அஃபீஷியலாக அச்சடித்த மாதிரி ஆணி அடித்த மாதிரி இதுதான் லவ், இதுதான் காதல், அதுவும் பாரிஸ் ஆஃப் லேண்ட் லவ் ஆஃப் லேண்டுக்கு போயிட்டு காதல்னால் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா கிம்தேங் ஜெனியும் அஃபீஷியலாக ஒரு விஷயத்தை வந்து ரிவீல் பண்ணிக்கிற மாதிரி நியூஸ் ஷேரே வந்துட்டுருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க ட்ரூ கப்புள்னா இதை வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம்ப்பா, அண்ட் இதையும் எடுத்துக்கல அவங்க ட்ரூவாக கிஸ் பண்ண வீடியோவே வந்து ரிவீலாக இருக்குப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டுருக்கு. ஸோ இதை பார்த்து ஃபேன்ஸ்லாம் ஒரில இருந்துருக்கேன். ஸோ உண்மையாக இல்லையான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் வந்திருக்கே வீடியோஸ்லாம் பற்றியும் பேசலாம். ஃபஸ்ட் ஆஃபே சொல்லிடுறேன், எல்லாருமே மனசை பிடிச்சிட்டு உட்காந்துக்கோங்க. ஏன்னா வந்து இப்பயும் அந்த எஸ்ஆர் நோக்கு நடுவில் தான் முள்ளு இருந்துகிட்ருக்கு. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் நீங்கள் நடந்தது யாருக்கு தெரிலலாம் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். கிம்தேங் வந்து பாரிஸ் போயிருக்காரு, ஒரு ஈவெண்ட் நடக்குது அதுக்காக போயிருக்காரு. அண்ட் ஜெனி ஆல்ரெடி பாரிஸில் தான் இருக்காங்க. அண்ட் பாரிஸுங்கிற ஊர் வந்து சிட்டி ஆஃப் லவ்வும்பாங்க. ஸோ அங்கே நிறையா மேஜிக்கல் இருக்கும். அண்ட் லவ் சிட்டி தான், போனால் லவ் லவ் லவ்னு தான் நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். ஸோ அப்படி இருக்கப்போ வந்து அங்கே காதல் இல்லாமல் எப்படி ரெண்டு காதலான மக்கள் இருக்காங்க, ரெண்டு பேருக்குள்ள காதல் இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் நடந்துருந்துச்சு. அதுக்கு வந்து அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு வீடியோஸ் நிறைய வீடியோஸ் ஒன்று ரெண்டு இல்லை நிறைய வீடியோ லீக் ஆயிருக்கு. அதாவது ஃபஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து கிம்தேங் ஜெனி வந்து கையை பிடிச்சி ஒன்றா க்யூட் கப்புலாக வந்து சேர்ந்து நடந்து போகிற மாதிரி, அதாவது வந்து ஒரு ஃபுட்பாத்தில் இருக்கும் ஒரு ஸ்ட்ரீட்டில் வந்து சீக்கிரட்டாக நடந்து போகிற மாதிரி வந்து வீடியோ லீக் ஆகி வந்திருக்கு. ஸோ இதை வந்து ஒரு பர்சனே வந்து அஃபிஷியலாக அவர் எடுத்தவரே என்ன சொல்லியிருக்காருனா, நான் வந்து கிம்தேங் அண்டு ஜெனியை பார்த்து ரெண்டு பேரும் கப்பில் நடந்து போனாங்க, இது வந்து ஹேட்டரோ வேறு யாரோ கிடையாது, ஃபேன் தான் சொல்கிறாங்க. ஃபேன்ஸாக நிறையா பேர் எடுத்தாங்களாம். ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் கையை பிடிச்சி நடந்து போய் ஜாலியாக பேசிட்டு போகிறத பார்த்தோம். பின்னாடி மேனேஜரும் பார்க்கப்பட்டாங்க. ஸோ கிம்தேங் ஏர்போர்ட்டில் போகிறப்ப ஒரு பேக் போட்டிருப்பார், அதே பேக் தான் அந்த மேனேஜரும் போட்டிருப்பார். பின்னாடி வர மாதிரி வந்து வீடியோவில் நீங்கள் பார்த்து வந்துருக்கலாம். அண்ட் ஒரே ஃபேன் இருக்குல்ல, நிறையா ஃபேன் எடுத்துக்கலாம், நிறைய ஃபேன் ஃபோட்டோஸாக கூட எடுத்துருக்காங்க. பாலத்து பக்கத்தில் ரெண்டு பேரும் நின்றுருக்க மாதிரி, பின்னாடி மேரேஜ் மேனேஜர் போயிட்டுருக்க மாதிரியும். அண்ட் இதையும் தாண்டி வந்து நிறையா பேர் இதுக்கு எப்போ ஸ்தம்பிச்சு போயிட்டேன்ப்பா, இதுக்குனே உண்மையாக ஃபேக்கானு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் ஃபேக்காக உண்மையான எந்த ஆன்சருமே வரல, வீடியோஸ் மட்டும்தான் லீக் ஆகிட்டுருக்கு. அந்த வீடியோஸ் எடுத்த ஃபேன்ஸ் வந்து அவங்க வாய்ஸை வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் ட்விட்டர்லேயும் போட்டு அப்படி ஷேர் பண்ணிட்டுருக்காங்க. பட் ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் இல்லை அது ஃபேக்கு, அது இன்னொரு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்க மாதிரி இன்னொரு பர்சனோட ஃபேஸும் போட்டுட்டு இருக்காங்க. பட் இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா அது ட்ரூன்னு சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா மேனேஜர் கிம்தேங் அதே ஷர்ட்டை போட்டு, ஜெனி அதே டிஷர்ட்டை போட்டு, அதே டைமில் அதே நைட்டில் வந்து சுற்றிட்டு இருக்க மாதிரி வந்து பிக்சர்ஸையும் போட்டுட்ருக்காங்க. அப்படியே குழப்பமாக இருந்தீங்கன்னா இன்னொரு வெயிட் பண்ணி, இன்னும் உங்களுக்கு வந்து அதுக்கும் மேலே ஹார்ட் அட்டாக் தர மாதிரி நியூஸ் சொல்கிறேன். அதாவது வந்து ஒரு ஹோட்டலில் அவரோட பியூர் லவ்வை வந்து அதாவது வெளிப்படுத்த மாதிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ண மாதிரி வந்து வீடியோ வந்து லீக் ஆயிருக்கு. ஸோ இதை பார்த்தா ஃபேன்ஸ் செம்ம வரியில் வந்துட்டுருக்காங்க, பயந்துட்டுருக்காங்க. பட் சில ஃபேன்ஸ் ட்ரூ ஃபேன்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஏங்க அது அவங்க பர்சனல் லைஃபுங்க, அவங்க என்ன வேணால் பண்ணிட்டோம், ஸோ நாங்கள் எல்லாத்தையும் ஏற்றுக்கிறவங்க, அவங்களுக்கும் வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமானாலும் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான கப்பலாக தானே இருப்பாங்க. ஸோ அதில் வந்து நம்ம இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது, அது ஓகே அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிறோம்னு இருந்துட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் இல்லை இது ஃபேக் 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 அப்போலாம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற ஃபேன்ஸும் இருந்துகிட்ருக்காங்க. ஸோ இவ்வளோ வீடியோஸ் லீக் ஆயிருக்கு, நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ நிறையா வீடியோஸ் நீங்கள் பார்த்து வந்துருக்கலாம், ப்ரூஃபையும் நான் அட்டாச் பண்ணியிருப்பேன். ஸோ தயவு செஞ்சு இனிமேல் உங்கள் கருத்தை நீங்களே சொல்லுங்கள். ஏன்னா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அஃபிஷியலான இடம், என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அஃபிஷியலான நியூஸ் வரைக்கும் நான் சொல்ல மாட்டேன். வீடியோஸ் லீக் ஆயிருக்கு, வீடியோஸை மட்டும் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கேன். அண்ட் ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் ட்ரூன்னு சொல்கிறாங்க, ஃபேக்னு சொல்கிறாங்க, அதையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். பட் இப்போ உங்கள் கமெண்ட்ஸ் இது ட்ரூவாக ஃபேக்கா இல்லை என்ன தான் உங்களை போயிட்டுருக்கு, உண்மையாக அவங்க லவ் பண்ணால் நீங்கள் ஏற்றுப்பீங்களா மாட்டேன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன் ஃப்ரீயாக இருக்குது. உங்கள் காதில் கொட்டுற மாதிரியும் உங்கள் உண்மையான மனசில் கொட்டுற மாதிரியும் கமெண்டில் கொட்டுங்க, அதுக்கு நான் பார்த்து ஏது வரைக்கும் எது உண்மைன்னு பார்த்து தெரிஞ்சுப்போம். பட் இதை பற்றி நிறைய வீடியோஸ் போடுறேன், ஏன்னா வந்து ஹைப்பும் இதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த வீடியோவில் பேசுவோம். ஸோ அன்டில் டட்டன் அதான் ஆர்ஜி லவ் யூ ஆல் டட்டா பை பை.